Hi viewers, welcome to SKN Salem Kalyan YouTube channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஃபிட்னஸ் மற்றும் பாடி வெயிட் லாஸ், அதாவது எளிய வகையான உடற்பயிற்சியில் உடல் எடை குறிப்பு மற்றும் கடல் உடல் அமைப்புனான பயிற்சி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 19 எபிசோடு. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிற்சிகள் உங்களுக்கு தரையில் படுத்துக்கிட்டு செய்கிற மாதிரி, அந்த தரையில் உட்காந்துட்டு செய்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வகையான பயிற்சி தான். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையான பயிற்சியாக இருக்கும் நண்பர்களே. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியாகணும். ஏன்னா உடலுடைய எடையை குறைக்கணும், உடல் ஃபிட்னஸ் கொண்டு வரணும். நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி அதிகப்படுத்தி தான் ஆகணும். கொஞ்சம் கடினமான பயிற்சி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தயவு செஞ்சு முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு பயிற்சியும் முழுமையாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் எதிர்பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி இந்த 19 எபிசோடில் என்ன பயிற்சி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதில் யோகா மூமெண்ட் மாதிரி ஒரு சில மூமெண்ட் உங்களுக்கு கலந்து கொடுக்க போகிறேன். அந்த வகையான பயிற்சி நீங்கள் ஈஸியாக செய்யலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு முட்டி போட்டுக்கலாம். முட்டி போட்டு பாருங்கள், அந்த காலை நம்ம இந்த ஆங்கிளில் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள், இப்படி இருக்கோம், தலையை ஃபஸ்ட்டு இங்கே டச் பண்ணுறோம். 1, 2, 3, 4. அடுத்து பாருங்கள், சேம் 1, 2, 3. ஓகே, கையோ குளிச்சுக்கோங்க. அகெயின் 1, 2, 3, 4. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இப்படி கூட கொண்டு போகலாம். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் உங்களால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் 3 கவுண்ட் 2 கவுண்ட் 1 கவுண்ட் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மறுபடியும் அகைன் பண்ணுவோம், 1, 2, 3, 4. இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சுட்டு காலை கூட நீங்கள் இங்கே பேக்கில் பேலன்ஸ் பண்ண முடியலாம். சப்போஸ் உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து கையை கீழே வச்சு கூட நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இது. மறுபடியும் பாருங்கள், இந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு உடம்பு பாருங்கள், இப்படி லைட்டாக இப்படியே செய்யலாம். இப்படி நீங்கள் ரோல் பண்ணக்குள்ள என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வயிறு அழுத்தம் உங்களுக்கு கொடுக்க வெயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு லாஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி இது. ஓகே, மறுபடியும் பாருங்கள், இந்த பயிற்சி இப்போ நம்ம செஞ்சதை இந்த மாதிரி ஸ்டெப் போகிறத ஜஸ்ட் வந்து ஒரு 10 டைம்ஸாவது பண்ணும். உங்களால் 10 டைம்ஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு 5 கவுண்டாவது நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நல்லா ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். டே பை டே இந்த மாதிரி பயிற்சியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களே அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அகைன் 1 மோர் பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு. இங்கே வைக்கிறீங்க 1, 2, 3, 4, 5 கையோ போக வச்சுக்கிறீங்க. சப்போஸ் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா அப்படி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நல்லபடியாக அகைன் போகிறது 1, 2, 3, 4, 5 வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படியும் புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் ஒரு 20 கவுண்ட்ஸாவது நீங்கள் பண்ணணும், அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, அடுத்த பயிற்சி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு காலை பாருங்கள், இப்படி குமிக்குள்ளே காலை மடக்கிக்காங்க. மடக்கிட்டு காலை நீட்டிக்காங்க, 1, 2, 3, 4. Five, 6, 7, 8, 9, 10. இப்போ இந்த மாதிரி நம்ம காலை இழுத்து இழுத்து நம்ம பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னா, இப்படி கால் உள்ளே வரக்குள்ளேயும் நம்ம பாடி வந்து போகக்குள்ளேயும் அந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஸ்டொமக்கு ஃபுல்லாக அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கல அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற அந்த ஃபேட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேச்சு அது. மறுபடியும் அகெயின் பாருங்கள், இந்த ஆங்கிளில் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. இப்படி இருக்கும், 1 வரும், டவுன் 2, டவுன் 3, டவுன் 4, டவுன் 5. இப்போ இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் பேலன்ஸ் வெளியில் வச்சும் பண்ணலாம். அல்லது நம்ம என்ன சொன்ன மாதிரி என்ன பண்ணுறோம், இப்படி இழுக்கிறோம், இழுத்து பாருங்கள். கை கொண்டு வந்து டச் டவுன், டச் டவுன்,
touch down, touch down, touch down. அவங்க வந்து இந்த மாதிரியும் செய்யலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் மற்றும் வெயிட் லாஸில் ரெண்டு வகையான பயிற்சி பார்த்துருக்கோம். அடுத்து மூணாவது பயிற்சி பார்த்தீங்கன்னா சேம் இதை பேஸ் பண்ணி தான் வரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கால் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்னா பேக்கில் மடக்கி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகுது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படியும் வச்சுக்கலாம், கால் வந்து இந்த மாதிரி இந்த புஷன் வச்சுக்கலாம், இந்த புஷன் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி செட் ஆகுது நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது இருக்கும் இந்த புஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள் இந்த முட்டி மேலே ஒரு கை வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒரு கை வச்சு பேக் சைடு திரும்பிக்கோங்க. வான் ஒரு 5 செகண்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் சேம் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு பாருங்கள். சேம் இந்த சைடு வச்சு ப்ரொடெக்ஷன், சேம் 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 சேம். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் அல்லது 20 கவுண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா காலை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த காலை நம்ம நீட்டிட்டு அந்த காலை மடக்கி செய்யறது எப்படின்னு பாருங்கள். இந்த காலை எடுத்து நேராக வச்சுக்கோங்க, இந்த காலை சேம் பேக் சைடு லாக் போட்டுக்காங்க. லாக் போட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி செட் ஆகும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்கள். இப்படி இருக்கும் இந்த கை வச்சுருச்சு பாருங்கள். 4 5 6 7 8. இதே மூமெண்ட் பேக் பொசிஷன்ல பாருங்க எப்படி செய்யறேன். பேக் சைடு இப்படி இருக்கும். இப்போ பாருங்க 1 2 3 4 5. இப்போ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இப்படி உடம்பு திரும்பி இந்த மாதிரி நிறுத்தக்குள்ள உடம்பு பாருங்கள் ஃபுல்லாக வந்து சைடு ஆங்கிள் திரும்புது. அப்போ நம்முடைய பார்வை மட்டும் இல்லை, நம்ம உடம்பே வந்து டர்ன் ஆகுது. அப்போ வந்து நம்ம சாதாரணமாக திரும்புறதை விட ஃபுல்லாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து திரும்பக்குள்ள இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். அந்த தேவையில்லாத ஃபேட்டெல்லாம் வந்து நல்லா வந்து குறையும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் இது. ஓகே வியர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 வகையான உடற்பயிற்சியில் கிரவுண்ட் எக்ஸசைஸ் முறையில் ஒரு 2 வகையான பயிற்சி பார்த்தோம். இந்த பயிற்சி நீங்கள் வந்து டே பை டே ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வர அனைத்து வகையான பயிற்சியும் கண்டிப்பாக முழுமையாக ஒரு 20 தடவையாக நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எபிசோடில் வர பயிற்சியும் நீங்கள் கண்டினியூஸாக டே பை டே ஒவ்வொரு நேற்று பயிற்சி இன்றைக்கி செய்கிறது, முந்தைய நேற்று பயிற்சி இன்றைக்கி செய்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ண பயிற்சியில் மிங்கில் பண்ணி இன்றைய எபிசோடுக்கு உண்டான பயிற்சியும் சேர்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது தான் இது வெறும் வாய்வார்த்தை இல்லை. நான் கிட்டத்தட்ட நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்லி 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ வரைக்கும் நான் வெயிட்டை வந்து குறைக்கி பசங்களை நான் அந்தளவுக்கு நான் உருவாக்கியிருக்கேன். அந்த பயிற்சி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு பயிற்சி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். முறையான பயிற்சியை நீங்கள் சரியாக எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு தயவு செஞ்சு நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள், உங்களுடைய ஆதரவு மேலே கொடுங்க. ஓகே நண்பர்களே, எங்களுடைய எஸ்கேஎன் சேலம் கலைத்தனராஜ் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பர் சேலம் கலைத்தனராஜ். ஜெய் ஹிந்த்.